ரசிகர்களோட 2 வருஷ கால காத்திருப்புக்கு தக்க பலனா தல அஜித்தோட வலிமை ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் மோஷன் போஸ்டர் வெளியாகி அதகலம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வர ஜூலை 15ஆம் தேதி வலிமை ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கே தல அஜித்தோட வலிமை மோஷன் போஸ்டர் வெளியாகி இணையதளத்தையே தெரிக்க விட்டுட்டுருக்கு. நீண்ட கால காத்திருப்புக்கு அப்புறம் வெளியான மோஷன் போஸ்டரை பார்த்த தல ரசிகர்கள் வலிமை படமே ரிலீஸ் ஆனது போல திருவிழாவை ஆரம்பிச்சிட்டாங்க. அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமாராக இருந்து தல அஜித்தா மாறி இருக்க நடிகர் அஜித்குமாரோட 60வது படம் தான் வலிமை. தமிழ் திரையுலகில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக வலம் வர்ற நடிகர் அஜித்தின் வலிமை படம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸுக்கு முன்னாடியே பிஸ்னஸை ஆரம்பிச்சிருச்சு. மறைந்த நடிகை ஸ்ரீதேவியோட கணவரும் பாலிவுட் தயாரிப்பாளருமான போனி கபூர் ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடித்த பிங்க் திரைப்படத்தை தல அஜித்தை வச்சு நேர்கொண்ட பார்வைங்கிற பெயரில் தயாரிச்சிருந்தார். அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து மறுபடியும் வலிமை படத்தையும் போனி கபூரே தயாரிச்சிருக்காரு. நடிகர் அஜித் பொதுவாகவே ஒரு ஹிட் கொடுக்கிற இயக்குனர்கிட்ட மறுபடியும் கைகோர்ப்பது வழக்கம். இயக்குனர் சிறுத்தை சிவா கூட 4 முறை இணைஞ்சு நடிச்சிருந்த நிலையில் 2வது முறையாக இயக்குனர் H. வினோத் கூட இணைஞ்சு வலிமை படத்தில் நடிச்சிருக்காரு. அடுத்த படமும் வினோத் தான் இயக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தல அஜித்துக்கு மங்காத்தா, Billa 2 படங்களில் BGM போட்டு தெரிக்க விட்ட யுவன் சங்கர் ராஜா இசையில் மறுபடியும் ஒரு தெரி மாஸ் BGMோட வலிமை படம் உருவாகியிருக்கு. மோஷன் போஸ்டர்லேயே யுவன் சங்கர் ராஜா நான் யார் அப்படிங்கிறதையும் தல ரசிகர்களோட விருப்பத்தையும் பூர்த்தி செஞ்சு காட்டியிருக்காரு. வலிமை படத்தோட பூஜை போட்டதில் இருந்தே தல அஜித்தோட ஃபர்ஸ்ட் லுக் எப்போ தான் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ரசிகர்களோட ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பையும் காத்திருப்பையும் கனப்பொழுதில் பூர்த்தி செய்கிற விதமாக கொல்ல மாசா வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் மோஷன் போஸ்டர் வெளியாகி இணையதளத்தையே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. வலிமை படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆன நிலையில் தல ரசிகர்கள் வலிமை திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. வர்ற தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஹைதராபாத்தில் 3 நாட்கள் படப்பிடிப்பை முடிச்சுட்டு வெளிநாட்டு படப்பிடிப்புக்கு படக்குழு செல்ல இருக்காங்க.